வணக்கம். இன்னைக்கு மேகி நூடுல்ஸ் நான் எப்படி யூஸ்வலாக வீட்டில் செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இதை வந்து நான் ஒரு டின்னருக்கு எடுத்துக்கலாம். இது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் நான், தனி மிளகாய் தூள், ஒரு நாலு வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நாலு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை உருளைக்கிழங்கு, ஒரு அஞ்சு பீன்ஸ், ஒரு கேரட் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சைஸ் மீல் மேக்கரை தண்ணியில் ஊற வச்சு தண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மேகி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஆறு பேக்கெட் மேகி, அப்புறம் சால்ட். நான் வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் வச்சு முக்கால் டம்ளர் ஒரு பேக்கெட் அப்படின்ற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இதில் குக் ஆனால் போதும், நம்ம இதில் வந்து ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பட்டாணி இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட விஷ் தான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெஜ்ஜீஸ் சீக்கிரமாக குக் ஆக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து கவர் பண்ணி குக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தண்ணி, அப்புறம் மேகி மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்படி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பேக் பறித்து வச்சுருக்க மேகியை ஆட் பண்ணிக்கலாம். நான் உடச்சி போடல, ஏன்னா மேகி நீட் நீட்டாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் உடைக்கலை. உங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி போதுமானது. இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருச்சு. நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட மேகி ஆல்மோஸ்ட் டன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம், அடிக்கடி எடுத்துக்க வேணாம், பட் எப்போயாவது எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.